இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் தட்டி விட்டுருங்க. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தேசிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்துள்ள நிதியை வழங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. இதனால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 2003 வரை பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் நடைமுறையில் இருந்தது. பின்னர் 2004 ஜனவரி 1 முதல் தேசிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலான மாநில அரசு ஊழியர்களுக்கு தேசிய பென்ஷன் திட்டம் அமலில் உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. அண்மை காலமாக இந்த கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இந்த நிலையில் சில மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது பற்றி பரிசீலித்து வருகின்றன. 2022-2023 ராஜஸ்தான் மாநில பட்ஜெட் உரையின் போது அம்மாநில முதல்வர் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதன்படி கடந்த 1 முதல் பழைய ஓய்வூதிய திட்டம் ராஜஸ்தானில் அமல்படுத்தப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தேசிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்துள்ள சுமார் 39,000 கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ராஜஸ்தான் அரசு கடிதம் எழுதியது. தேசிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்துள்ள பணத்தை ராஜஸ்தான் அரசுக்கு வழங்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்துள்ள பணத்தை மாநில அரசுக்கு திருப்பி செலுத்தவோ வருவாய் வரவாக வழங்கவோ முடியாது என பென்ஷன் ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது.